வெல்கம் பேக் டு மை சேனல் கொஞ்சம் பேஷன் கொஞ்சம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் தான். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சைப்பயிரில் தோசை பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம பச்சைப்பயிரை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வைக்க போகிறோம். நான் வந்து ஒரு கப் பச்சைப்பயிர் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். இந்த ஒரு கப் பச்சைப்பயிருக்கு நீங்கள் ஒரு 1/4 கப் போல் அரிசி எடுத்துக்கலாம். எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், பச்சை அரிசி எடுத்துக்கலாம், இட்லி அரிசி எடுத்துக்கலாம், நார்மலாக ஏதாவது சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணியில் வந்து ஊற வைக்க போகிறோம். நான் வந்து காலையில் பண்ண போகிறேன், அதனால் நைட்டே இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஊற வைக்கிற ப்ராசஸ் எல்லாம் நைட்டே வந்து நான் பண்ணி வச்சுருக்குறேன். இப்போ வந்து நல்லா அலசியாச்சு பச்சைப்பயிரையும் அரிசியையும். இப்போ இதை ஊற வைக்கிறதுக்காக நீங்கள் எது எந்த பவுலில் வந்து பயிர் எடுத்தீங்களோ அதே பவுலில் ஒரு 3 மடங்கு தண்ணி வந்து ஊற வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா தண்ணியில் வந்து நம்ம பச்சைப்பயிரோட சத்தெல்லாம் வந்து போகும் இல்லையா. அதனால் நீங்கள் கரெக்டாக ஊற வச்சிங்க அப்படின்னா நம்ம சத்தெல்லாம் அந்த பச்சைப்பயிரிலே இருக்கும். நம்ம கழுவி தான் ஊற வைக்கிறோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. மீதி தண்ணி இருந்துச்சுன்னா கூட நம்ம அதை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஊறட்டும், நம்ம அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். இப்போ காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நல்லா ஊறியிருக்கு பச்சைப்பயிறு, கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அதை நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து மிக்ஸி ஜாலே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மற்ற தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகா வந்து கொஞ்சம் பார்த்து கொடுத்துக்கோங்க. நான் 1 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொத்தமல்லி கொஞ்சம், ஸோ இவ்வளோ எடுத்துருக்குறேன். ஸோ பச்சை மிளகா வந்து பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கலாம். இப்போ அரிசியையும் பச்சைப்பயிரையும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஸோ மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஜீரகம், பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி. கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்ல வாசனையாகவே இருக்கும். ஸோ தேவையான உப்பு எல்லாமே சேர்த்து, மிச்சம் இருந்த தண்ணியும் சேர்த்து, வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்சியில் தோசை மாவு பதத்தில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ தோசை மாவு பதத்தில் அரைச்சி எடுத்திங்கனாவே போதும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், ரொம்ப திக்காகவும் வேணாம். ஸோ இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மறுபடியும் வந்து பவுலில் மாற்றிக்கிட்டேன். ஸோ வேறு எந்த பொருளுமே சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா இதிலேயே வந்து வெங்காயம் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தோசை கல்லை வந்து சூடு பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நெய் ஊற்றி அதை நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தின் லேயராக ஊற்றுங்க, ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் பச்சரிசி சேர்த்திங்க அப்படின்னா நல்லாவே கிறிஸ்பியாக வரும். இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒட்டவே ஒட்டாது கீழே. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் எவ்வளோ தின் லேயராக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா வேக வச்சுட்டு தோசை மாதிரியே நீங்கள் அதை திருப்பி எடுத்திங்கன்னா போதும். மேலே வாசனைக்காகவும் ஹெல்த்திக்காகவும் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் இதை வந்து நீங்கள் பிளேட்டிங்க்கு மாற்றிடலாம். ஸோ ரொம்ப சுவையான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. காலையில் நீங்கள் இதை சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.